உச்சப்பட்டியில் இருக்கிற ஈழத் தமிழர்கள் அகதிகள் முகாமில் இருக்கிற சுமார் 451 குடும்பங்கள். இந்த குடும்பங்கள் இருப்பவர்கள்லாம் அன்றாடம் வேலைக்கு போய் வாழ்க்கையை நடத்துகிறவர்கள். குறிப்பாக சுமைப்பணி வேலை, கான்ட்ராக்ட் வேலை, பெயிண்ட் வேலை உள்ளிட்ட வேலைகளிலே போய் சம்பாதிப்பவர்கள். இன்றைக்கு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதிலே இருந்து வேலைகளுக்கு போக முடியாத ஒரு நிலையில் இவர்களுக்கான நிவாரண தொகை, ரேஷன் கடையிலே பொருட்கள் எல்லாம் உடனடியாக வழங்க வேண்டும் என்று ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பு நண்பர்கள் தோழர்கள்லாம் குறிப்பிட்டார்கள். உடனடியாக நான் வந்து இலங்கை அகதிகள் முகாமுக்கான வட்டாட்சியரிடம் பேசி அன்றைய தினமே வந்து உதவித்தொகையும் அதே போல் வந்து ரேஷன் அரிசியின் அனைத்து பொருட்களும் உடனடியாக இவர்கள் அனைவருக்கும் தருவதற்கான ஏற்பாடுகளை செய்தோம். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த 451 குடும்பங்களுக்கும் காய்கறிகள், ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை வழங்குவது என்று முடிவு செய்தோம். அதற்கு மதுரை மாவட்டத்தினுடைய மத்திய அனைத்து மார்க்கெட் ஒருங்கிணைந்த மார்க்கெட் அழுகும் பொருள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் மனுவேல் ஜெயராஜ் சாரிடம் நான் வந்து பேசினேன். அவர்கள் வந்து எங்களது சங்கத்தின் சார்பிலேயே நாங்கள் அனைத்து ஒரு வாரத்துக்கு தேவையான அந்த காய்கறிகள் அனைத்தையும் நாங்கள் கொடுத்து வருகிறோம் சார் என்று சொன்னார். உண்மையிலே இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 லோடு லாரி ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பெறுமானமான இந்த காய்கறிகளை 451 குடும்பங்களுக்கும் வந்து விலையில்லாமல் நாம் வந்து இப்பொழுது தருகிறோம். இதில் மிக முக்கியமாக வானன்பா தோல்குடு அமைப்பும் மற்ற நண்பர்களும் இதில் உறுதுணையாக இருக்கிறார்கள். இதனுடைய தொடர்ச்சியாக ஓரிரு நாளில் அநேகமாக நாளை நம் திருவாதூருக்கு பக்கத்தில் இருக்கிற அகதிகள் முகாமுக்கும் இதே போல அனைவருக்கும் வந்து காய்கறிகளை இலவசமாக கொடுப்பதற்கான முயற்சிகளையும் வானன்பா தோல்குடு நண்பர்களும் மற்ற தோழர்களும் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்திருக்கின்றோம். அதுவும் ஒரு மிக முக்கியமான முயற்சி என்று நான் அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. இந்த ஊரடங்கால் பாதிக்கப்படாத மக்களே இல்லை. ஆனால் அதில் வந்து நிறைய வந்து அரிசி கார்டுக்கு மட்டும் கொடுக்கறது, சக்கரை கார்டுக்கு கொடுக்கறது இல்லை. அல்லது ஏற்கனவே ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் 20% வந்து மிக பழைய குளுத்து போன அரிசிகளை கொடுப்பது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உடனடியாக எல்லாவற்றையும் தலையிட்டு செஞ்சு வருகிறோம். அவற்றையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும். இது மக்களை மிகுந்த கருணையோடு அரசு அணுக வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் அரசியல் செய்வதோ இல்லை இந்த நேரத்தை பயன்படுத்தி தனி லாபம் சம்பாதிப்பதோ கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம்.